இந்த சாத்தான்குளம் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருடைய அப்பா மகன் தமிழக வரலாற்றில் இந்திய வரலாற்றில் ஒரு உடனிருந்த காவல்துறையினர் சக காவல்துறையினருக்கு எதிராக சாட்சியம் அளித்தாங்க. இவங்கதான் அடிச்சு கொலை பண்ணாங்க. இந்த மக்களுக்கான ஒரு போராட்டம் பெரிய அளவில் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இதே அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோமா? பாச்சாச்சி நடந்த மிகப்பெரிய கலவரம் பத்மினி காவல் நிலையத்திலேயே கொடூரமான முறையில பாலி வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டதாங்க. அங்கம்மாள் கணவன் முன்னாடியே வந்து ரேப் பண்ணப்பட்டாங்க. கணவன் குருவையே அடிச்சு கொலை செய்யப்பட்டாங்க. எத்தனை பேர் இந்த பசங்க எல்லாம் பாத்ரூம்ல வலிக்க விழுந்தாங்கன்னு இந்த இளைஞர்கள் வந்த போட்டோவை பார்த்து நம்ம எத்தனை பேர் சிரிச்சோம். ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து ஒரு டிஎஸ்பி எட்டி உதைச்சாரு. அது பகுதி சார்ந்த இஷ்யூவா கரைஞ்சு போயிடுச்சு. இங்க சாத்தானுக்குள்ள வழக்கில் காவல்துறையை மட்டும்தான் நம்ம இதுவரை கைது பண்ணோம். எதுக்கு வந்து அவங்க மேல இவ்வளவு காயம் இருந்து எதுக்கு ரிமாண்ட் கொடுத்தாரு அந்த நீதிபதி? காயமடைஞ்சு போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ரிமாண்ட் போனாங்கல்ல, ரிமாண்ட் கொடுத்த அந்த நீதிமன்ற நடுவரை நம்ம ஏன் விசாரணை பண்ணல? நீங்க இப்ப இருக்கிற சிபிஐ என்ன பண்ணும்? பாஜக எதிராக ஆக்ஷன் எடுக்காது, காங்கிரஸுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கும். காங்கிரஸ் இருக்கக்கூடிய சிபிஐ வந்து என்ன பண்ணுவோம்? எதிர்கட்சிகளா இருக்க உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆளுங்கட்சி மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்குமா? சிபி சிபிசிடியாவது ரொம்ப துரிதமா எடுத்திருந்தாங்க. அந்த ஜுடிஷியரி என்கொயரி ஆரம்பிச்சது பாருங்க. நீதிமன்ற நடுவர் வேகமாக அவரு உடனே விசாரணை பண்ணாரு, ஸ்பாட் விசிட் பண்ணாரு. சிபிஐ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கல்லு மாதிரி இருக்கு. நீதிமன்ற தீர்ப்பு வந்து இது வெரி சென்சிட்டிவ் ஆகி போச்சுன்றதுக்கு வேணா கொஞ்சம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃபேவரா வரும். ஆனா அப்பீல்ல இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கும்? அப்பீல்ல கோட்டை விடுவாங்க. எடப்பாடி அவர்களுடைய மனசாட்சி கேட்கிற ஒரு போலீஸ்கார ஒரு தனிநபர் கொடுத்தவனா கொண்டுட்டானா உடனே ஒரு கோடி ரூபாய் அறிவிப்பார். ஆனால் காவல்துறையினரால் கொல்லப்பட்டாக்க 5 லட்சம் 10 லட்சம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழ் வேலையில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மனித உரிமை ஆர்வலர் மரியாதைக்குரிய எவிடன்ஸ் கதிர் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். திரு எவிடன்ஸ் கதிர் வணக்கம். வணக்கம். இந்த கொரோனா பேரிடர் காலத்துல ஏற்கனவே நம்ம பல விதமான விஷயங்களை பத்தி கலந்துரையாடல் செஞ்சிருக்கிறோம். இன்றைய ஆதன் தமிழ் எடுத்துக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சாத்தான்குளம் தான். சாத்தான்குளம் விஷயத்த அதனுடைய போக்கு என்ன, அதனுடைய நடவடிக்கைகள் எப்படி சிபிஐக்கு மாற்றப்பட்டது, இன்று அதன் நிலை என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தாலுமே ஒரு மனித உரிமை ஆர்வலர் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. காவல்துறை எப்போதுமே கடும நடவடிக்கைகளை பல இடங்களில் எடுத்து நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இந்த நடவடிக்கைக்கு மட்டுமே ரொம்ப கூடுதலான கவனங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, ரொம்ப கூடுதலா நட்சத்திரங்கள் பேசுறாங்க. இந்திய அளவிலேயே உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக மாறுகிறது என்றால் எப்படி இதுக்கு மட்டும் ஒரு கூடுதலான முக்கியத்துவம் கிடைச்சது நீங்க நினைக்கிறீங்க? இந்த சாத்தான்குளம் இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருடைய அப்பா மகன் ரெண்டு பேருக்கான அந்த இமேஜ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட் என்கிற ஒரு இமேஜ். அவங்களுக்கு எந்த விதமான குற்ற பின்னணியும் கிடையாது. சாதாரணமாக ஒரு சிறு வியாபாரிகள் கடை வச்சிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு அப்பாவியை கொண்டு போய் குடும்பத்தோட அந்த மகனையும் தந்தையும் குடும்பத்தோடு காவல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போய் கொடூரமரமான முறையில அடிச்சு சித்திரவதை செய்து கொலை செய்து இந்த சம்பவம் நாட்டை ஒடுக்கிச்சு. அதுக்கு முக்கியமா இது வெளியில வந்ததுக்கான முக்கியமான காரணம் அந்த இன்னசென்ட் என்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான். அதுதான் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியது. ஒன்று. இரண்டு பார்த்தீங்கன்னாக்க நீதிமன்றம் சோமோட்டோ எடுத்துச்சு. தானாகவே முன்வந்து இந்த வழக்கினை நீதிமன்றம் எடுத்தது இல்லாம கண்காணிக்க ஆரம்பித்தது. வேறு வழி இல்லாமல் ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் அவர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே நோய் இருந்துச்சு, இதய பிரச்சனை இருந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தினுடைய அந்த நேரடி கண்காணிப்பு சோமோட்டை எடுத்ததனுடைய விளைவு பொதுமக்களுடைய மிகப்பெரிய அந்த நீதி சார்ந்த ஒரு போராட்டம். அதுக்கப்புறம் அது சிபிசிஐடிக்கு அந்த நீதிமன்றம் ஒப்படைத்தது, சிபிஐக்கு அதை வந்து நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுத்தது. இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுனாக்க பொதுமக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு சாதகமான சூழ்நிலையை, நீதி சார்ந்த சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தியது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க அந்த வேறு தமிழக வரலாற்றில் இந்திய வரலாற்றில் ஒரு உடனிருந்த காவல்துறையினர் சக காவல்துறையினருக்கு எதிராக சாட்சியம் அளித்தாங்க. இவங்க தான் அடித்து கொலை பண்ணாங்க நேரடியாக பார்த்தோம் அப்படின்னாங்க. அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த சாட்சிகளுக்கு வந்து
பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக 302 கொலை வழக்கு இதுல ஃபைல் பண்ணப்பட்டது. கொலை வழக்கு ஃபைல் பண்ணது கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினாங்க. ஏன் இனிப்பு வழங்கி கொண்டாடுறாங்க ஒரு அடிப்படையான கேள்வி. ஒரு கொலை செஞ்சவனா இயல்பாகவே சிறையில கொலை வழக்கு ஃபைல் பண்றதெல்லாம் இயற்கைதானே. இது என்ன இருக்கு, ஒரு கொலை தானே பண்ணிருக்காங்க போலீஸ்காரங்க, ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போதுதான் என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, இதுவரை கொலை வழக்கு ஃபைல் பண்ணப்படல. எனக்கு தெரிஞ்சு 25 ஆண்டு என்னுடைய இந்த மனித உரிமை தளத்துல தர்மபுரியில தள்ளுவண்டி வியாபாரி ராஜேந்திரன் ஒரு படுகொலை நடந்துச்சு. அந்த தர்மபுரி டு சேலம் போகிற போது அந்த போலீஸ்கார் என்ன பண்ணார்னா, அந்த வியாபாரியுடைய வாயில துப்பாக்கி வச்சிருந்தாரு. ஒரு ரயில்வே டிராக் வரும்போது அந்த ஸ்பீடு பிரேக்ல வண்டி ஏறுகிற போது துப்பாக்கி சுட்டுச்சு, உள்ள இறந்து போச்சு. அந்த ஒரு வழக்கை தான் திருநாட்டு போட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த குண்டு வந்து உள்ள இருந்து இங்க இருந்து உள்ள போனது, அந்த போலீஸ்கார் மாட்டிக்கிட்டாரு. வேற பக்கம் கூட எங்கேயா சுட்டு சுடப்பட்டுருச்சா தப்பிக்க முயற்சி பண்ணான்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதுதான் ஒரு முக்கியமான காரணம் நான் பாக்குறேன். அதே நேரத்துல என்னுடைய கேள்வி, அடிப்படையான கேள்வி, இந்த இது நீதி உணர்ச்சியா, இதுக்கு என்ன காரணம், மக்கள் ஏன் ஒரு இன்னசென்ட் ஒரு பக்கம் அது இருக்கட்டும். ஜார்ஜ் ஃபிளாய்டு சம்பவம் அமெரிக்காவில் வந்தது, உலகம் முழுவதும் அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அந்த கருப்பின இளைஞரை வெள்ளக்கார போலீசார் கொன்றதுக்காக அதனுடைய தாக்கமா அப்படின்னு பார்த்தா, அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. சமீப காலமாக காவல்துறையுடைய அத்துமீறல் இந்த கொரோனா சமயத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் சகித்துக் கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிச்சாங்களா, அதுவும் கிடையாது. என்னை பொறுத்தவரை இந்த இன்னசென்ட் தனத்தை நான் பார்க்கிறேன். ஆனால் இதை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை அந்த இரண்டு நபர்களும் ஒரு குற்றப்பெண்ணில் உள்ள நபர்களாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், அவர்கள் கொலை பண்ணப்பட்டிருந்தா நம்ம எல்லாம் கொண்டாடி இருப்போம், இனிப்புகள் வழங்கியிருப்போம், இதே திரைப்பட பிரபலங்கள் எல்லாமே கருத்து தெரிவிச்சிருப்பாங்க, ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க, அந்த லத்திகள் எல்லாமே ரத்தம் தெரிந்த லத்திகள் எல்லாமே கழுவப்பட்டிருக்கும், நீதிமன்றத்துக்கும் அது தெரியும். ஆனால் இந்த இன்னசென்ட் என்ற விஷயத்தை நம்ம அந்த ஒரு காலகட்டத்தில் நம்முடைய இது வந்து ஒரு நீதி சார்ந்த உணர்வா நான் பார்க்க முடியல. அந்த சமயத்துல மக்கள் அதை வந்து எடுத்துக்கிறாங்களே தவிர, யாரையும் கொல்லக்கூடாது, போலீஸ்காருக்கு கொல்லக்கூடாதுங்கிற அந்த பொது புத்தி சிந்தனை வந்தாதான் இது சரியான அணுகுமுறையா நான் பார்க்கிறேன். நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. மிக முக்கியமான இன்னசென்ஸா ரொம்ப மிக முக்கியமான காரணம் நீங்க சொல்றீங்க. ஆனால் ஏற்கனவே கொரோனா லாக்டவுன் காலங்கள்ல மக்களுக்கு காவல்துறை மீது ஒரு கோபம் இருந்துகிட்டு இருந்துச்சு. வரவங்க போறவங்க ரொம்ப அடிக்கிறாங்க, ரொம்ப வன்முறையா பேசுறாங்க அப்படின்னு ஒரு கோபம் இருந்துச்சு. அந்த கோபத்தின் வெளிப்பாடா அதை பார்க்கவே முடியாதா? இல்ல, கண்டிப்பா அதை பார்க்க முடியாது. நான் வந்து உங்களுக்கு தமிழ் சமூகத்துல 2 ஆண்டுகளுக்கு முன்பே இதே தூத்துக்குடி மாவட்டத்துல ஸ்டெர்லைட் சம்பவத்துல துப்பாக்கி சூட்டுல 13 பேர் கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு சாத்தான குலத்துக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிற ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் அப்போது வந்து கடுமையாக போலீசாருக்கு வந்து வக்காலத்து வாங்கினாங்க. அந்த சம்பவங்கள் எல்லாமே பழைய சம்பவங்களாக நமக்கு இருந்தது, அதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் பல பேரும் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு பெருசாக சமூகத்தில் ஆதரவு இல்லை. ஏன், 99 தாமிரபரணி ஆற்றங்கரில் 17 பேரை துப்பாக்கியாக சுட்டு போனாங்க போலீஸ். அன்னைக்கு மாலை நேரமே அல்வா கடை திறந்து இருந்துச்சு திருநெல்வேலியில 99. பரமக்குடி சம்பவம் வந்து 6 பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டாங்க. எத்தனையோ காவல் வன்முறைகள், நூற்றுக்கணக்கான வன்முறைகள், கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. வீரப்பனை தேடுகிறோம் என்கிற பெயர் நடத்தப்பட்ட அத்துமீறல்கள் எல்லாம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது, அங்க அதிகமாக நடந்தது. அங்க 100 கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க. அப்பெல்லாம் நம்ம யாரும் வந்து கரிசனையாக இதை பார்க்கல. இதோட கேள்வி என்னன்னா, அது எல்லாம் தமிழ் சமூகம் தங்கள் வீட்டு துயரங்களாக துக்கங்களாக பார்க்கல. இது ஒரு இன்னசென்ட் என்ற ஒரு காரணம் ஒன்று. இரண்டாவது, நான் இதை வந்து தமிழ் சமூகத்தின் மீது வைக்கிற ஒரு குற்றச்சாட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஒரு எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது சாதி ரீதியான போலீசாருடைய அத்துமீறல் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடந்த 20 ஆண்டுகள்ல அதிகமாக போலீசாரால் பலியானது பாத்தீங்கன்னா, 60 விழுக்காடு வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய தலித் மற்றும் பழங்குடி சமூகம் தான். இந்த மக்களுக்கான ஒரு போராட்டம் பெரிய அளவில் இல்லை. நான் இதை வந்து ஒரு வருஷத்தோட இங்க பதிவு பண்றேன். இதை நான் சாதி பார்த்து செய்யறாங்கன்னு நான் சொல்ல வரல. இதை வந்து சாதி பார்த்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரல. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இதே அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோமா? பாச்சாத்தி நடந்த மிகப்பெரிய கலவரம்,
பத்மினி காவல் நிலையத்திலேயே கொடூரமான முறையில பாலியல் குற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாங்க. அங்கம்மாள் கணவன் முன்னாடியே வந்து ரேப் பண்ணப்பட்டாங்க, கணவன் குருவையே அடிச்சு கொலை செய்யப்பட்டார். இதெல்லாம் தமிழக வரலாற்றுல நிறைய நூற்றுக்கணக்கான படுகொலைகள் நடந்திருக்கு. இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு சமமான அளவுல நீதி வழங்கப்படணும் அப்படிங்கறது உங்களுடைய கேள்வியா இருக்கு இல்லையா? ஆமா, இது எல்லாருக்கும் சமமான நீதி. நீங்க ஒரு 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 பக்கம் வந்து இந்த இன்ன அப்பாவித்தனம் கிடையாது. நம்ம எத்தனை பேர் இந்த பசங்க எல்லாம் பாத்ரூம்ல வலிக்க விழுந்தாங்கன்னு இந்த இளைஞர்கள் வந்த போட்டோவை பார்த்து நம்ம எத்தனை பேர் சிரிச்சோம். ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து ஒரு டிஎஸ்பி எட்டி உதச்சாரு, அது பகுதி சார்ந்த இஷ்யூவா கரைஞ்சு போயிடுச்சு. ஒருத்தர் நிக்காம போனாருன்னு சொல்லிட்டு மதுரையில அந்த லத்தியை கொண்டு டூ வீலர்ல விட்டு அவரு இறந்து போனார், கொல்லப்பட்டார். அது மதுரையோட போயிடுச்சு, ஆர்ப்பு ஒரு நாள் ஆர்ப்பாட்டத்தோட போயிடுச்சு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதெல்லாம் செய்ய தவிர இதனுடைய விளைவுதான் இவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த பாத்ரூம்ல விழுகிற போது ஒரு அமைச்சர் சொன்னாரு, இந்த மாவு கட்டு அதிகமாக போடப்படும். இதெல்லாம் எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு குற்ற ஒரு 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 கேவலமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நல்ல போலீஸ் சொல்றோம் பாருங்க, ஒரு அளவு திறந்த மனசோட அந்த லீகல் ஃபார்மாலிட்டி எல்லாம் ஃபாலோ பண்ற போலீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10% கூட இருக்க மாட்டாங்க. 90% போலீஸ் வந்து சட்டத்துக்கு புறம்பாக தான் எல்லா விசாரணையுமே நடந்துட்டு இருக்கு. அடிக்கிறது சித்திரவதப்படுத்துறதுலாம் இது யாருமே நம்ம கண்டுக்கல, அதனுடைய விளைவுதான் இது. அது யாரும் கண்டுக்காம போனதுக்கு விளைவு தான் நிக்கு இவ்வளவு வன்முறை. இப்ப இந்த கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா, மாநில அரசு நடத்தி இருந்தா கூட நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஏற்று இருந்திருக்கலாம். ஆனா மாநில அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிபிஐ வசம் கொடுத்திருக்கிறாங்கன்னா சிபிஐனுடைய இத்தனை காலகட்ட அளவினுடைய போக்கு எப்படி பாக்குறீங்க? கூடுதலாக சிபிஐடம் கொடுத்தால் தீர்வு கெட்டிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணப்பாட்டை நீங்க எப்படி கணிக்கிறீங்க? இல்ல, சிபிஐ வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு துறையை நான் கணிக்கல. சிபிஐ என்ன, எல்லா சிபிஐயுமே சொல்ல வர்றேன், மத்திய அரசுக்கு அவர்கள் வந்து வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிபிசிஐடி எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கோ அதே மாதிரிதான் சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது. நீங்க பாருங்க, ப சிதம்பரம் கூட ஒரு காலகட்டத்தில் சிதம்பரம் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் சிபிஐ இருந்தது. அவர் இப்ப என்ன சொல்றாரு, சிபிஐ வேணாம். அரசியலமைப்பு ரீதியா பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி மிக்க அமைப்பு தானே? இல்ல, தன்னாட்சி மிக்க அமைப்பு நம்ம சொல்ல முடியாது. நீங்க அதுக்கா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப இருக்கிற சிபிஐ என்ன பண்ணும், பாஜக எதிராக ஆக்ஷன் எடுக்காது, காங்கிரஸுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கும். காங்கிரஸ் இருக்கக்கூடிய சிபிஐ வந்து என்ன பண்ணுவோம், எதிர்கட்சிகளா இருக்கவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆளுங்கட்சி மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்குமா? ஆளுங்கட்சி மீது எந்த துறை நடவடிக்கை எடுக்குதோ அதுதான் அரசியல் சாராத சார்பற்ற ஒரு துறையாக நம்ம பார்க்க முடியும். அது அதான் நீதிமன்றத்தை நம்ம அப்படி கணிச்சு பாக்குறோம், அது அரசியல் சார்பற்ற அப்படின்னு. ஆனால் சிபிஐ வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது, ஒன்று. அப்புறம் பாத்தீங்கன்னா, நிறைய வழக்குகள் ஸ்டெர்லைட் வழக்கு சிபிஐ தானே இருக்கு, ராமஜெய வழக்கு சிபிஐ தானே இருக்குது. இதே விஷ்ணு பிரியா கொலை பண்ணப்பட்டாங்களே, ஒரு 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 மர்மமான டிஎஸ்பி விஷ்ணு பிரியா, அந்த விஷ்ணு பிரியா வழக்குல அந்த உயர் காவல்துறை அதிகாரி அந்த விஷ்ணு பிரியாவுக்கு மிகப்பெரிய சித்திரவதை செய்தார் சொல்லிட்டு டிஎஸ்பி மகேஸ்வர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. மகேஸ்வர் யார் நம்ம கொண்டாடல, மகேஸ்வரி நீதிமன்றம் அங்கீகரிக்கல. டிஎஸ்பி மகேஸ்வரி விஷ்ணு பிரியாவுக்கு ஆதரவாக அந்த எஸ்பி மேல துணிஞ்சு சொன்னாங்க. ஏன் அப்ப நம்ம கொண்டாடல, அப்ப ஏன் வந்து அந்த ஆதரவை நம்ம ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? சிபிஐக்கு போனது தப்புன்னு சொல்ல வரீங்களா? நான் சிபிஐக்கு போன தப்புன்னு சொல்ல வரல, சிபிஐனால எல்லாம் கிடைச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுங்க, தமிழகம் சாராத மாநில போலீசாரை போறதான் சரிதான் பார்க்க வரேன். சிபிஐனால என்ன ஆயிட போகுது, கொலை வழக்கு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, அது நீதிமன்றத்தோட எஃபர்ட், அது வரை நான் வரவேற்கிறோம். சிபிசிடியாவது ரொம்ப துரிதமா எடுத்திருந்தாங்க, அந்த ஜுடிஷியரி என்கொயரி ஆரம்பிச்சது பாருங்க. நீதிமன்ற நடுவர் வேகமாக அவர் உடனே விசாரணை பண்ணாரு, ஸ்பாட் விசிட் பண்ணாரு. சிபிஐ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கல்லு மாதிரி இருக்கு. சிபிஐ நான் இதை திருப்பி நம்ம ஒரு 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 விதமான மயக்கத்துல இருக்கிறோம், சிபிஐ போட்டாக்க எல்லாமே சரியாயிடும்ன்ற ஒரு மயக்கத்துல இருக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரியான சிபிசிஐடி அப்படிங்கிறது ஒரு மாநிலம் உள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறது, அதுல கூட அவர்கள் ஏதேனும்
ஊழல்களையோ அல்லது ஏதேனும் ஒரு சில விஷயம் நுழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சிபிஐன்னு போது மத்திய அரசினுடைய ஊழியர்கள் வருவாங்க, அவங்களுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்காது. புதுசா கேச பார்க்கும் போது அவங்க சரியா முடிவெடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த இப்படி இப்படி ஒரு இப்படி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குமே, ஒரு 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 உதாரணத்தை சொல்ல வரேன். ஒரு மாநிலத்துல பாஜக ஆளுது, பாஜக மாநில அரசாங்கம் அந்த கொலையை பண்ணுது, மத்தியிலையும் பாஜக ஆட்சி இருக்கு. அப்ப அங்க மத்தியில் அனுப்பக்கூடிய சிபிஐ வந்து இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பாஜக எதிராக தீர்ப்பு கொடுத்துருமா, அறிக்கை கொடுத்துருவாங்களா? அப்ப அரசியல் சார்பு ஒண்ணு இருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த மாதிரியான கொடூரமான ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், போலீஸ் எக்ஸஸ் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் சொல்லக்கூடிய இந்த போலீஸுடைய வன்முறையை விசாரணை பண்ணணும் அப்படின்னா, அது ஜுடிஷியரிக்கு அதிகமா பவர் இருக்கணும், ஜுடிஷியருடைய கண்காணிப்புல. இது இது எல்லாம் நான் ஏன் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா, போலீசார் இந்தியாவில தமிழ்நாட்டில போலி காவல் நிறைய வன்முறை இல்லை, 99% சந்தேக மரணமாகவே பதிவு பண்ணப்படுது, கொலை வழக்கு கிடையாது, 99%. ஓகே, அப்ப பாருங்க, ஒரு காவல்துறை நடத்துற கொலையை கடைசி வரை சந்தேக மரணமாகவே வச்சிருக்கிற போக்கு நம்முடைய குற்றவியல் நடைமுறையில இருக்கு, அந்த ப்ராசஸ்ல இருக்கு. ஏன்னா அவங்க தான் எஃப்ஐஆர் பதிவு பண்றது, சார்ஜ் ஷீட் அவங்கதான் போடுறது, விசாரணை அவங்கதான் பண்றது, நீதிமன்றத்துக்கு அறிக்கை அவங்கதான் கொடுக்கறது, எல்லா எவிடன்ஸும் அவங்க தான் கலெக்ட் பண்றதுன்னு போது அப்ப என்ன அவனால மாத்த முடியும்? அப்ப போலீஸ் வன்முறை அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நீங்க அந்த வழக்கு எடுத்துங்க, சாத்தானுக்குள்ள வழக்குல காவல்துறையை மட்டும்தான் நம்ம இதுவரை கைது பண்ணோம். எதுக்கு வந்து அவங்க மேல இவ்வளவு காயம் இருந்து எதுக்கு ரிமாண்ட் கொடுத்தாரு அந்த நீதிபதி? இவங்களுக்கு காயமடைஞ்சு போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ரிமாண்ட் போனாங்கல்ல, ரிமாண்ட் கொடுத்த அந்த நீதிமன்ற நடுவரை நம்ம ஏன் விசாரணை பண்ணல? அதுக்கப்புறம் கோவில்பட்டி சிறையில் அடைக்கிற போது சப்ஜெக்ட் இல்ல, அங்க காயம் என்னென்ன இருக்குன்றது ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு போலீசுடைய வன்முறை என்பது ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் நின்னுக்காது, வெவ்வேறு துறை இருக்கும், இந்த ஆவணங்கள் எல்லாம் அவங்கதான் செய்யறாங்கன்றதுக்காக அவங்க என்ன வேணா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் அந்த சகோதரி, அந்த ஃபெனிக்ஸுடைய சகோதரி சொன்னாங்க, கடைசி வரை இது நீதிமன்றம் கண்காணித்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றாங்க. இப்ப அந்த விசாரணை பண்ண அந்த நீதிபதியே மாத்தியாச்சு, எங்க ஹைகோர்ட் இதுல விசாரணை பண்ணாரு பாருங்க, இதை எடுத்து சூமோட்டோ எடுத்து வர வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி வழக்கில் என்னை பொறுத்தவரை ரெண்டு விஷயத்த நான் ரொம்ப வலியுறுத்தி விரும்புறேன். இந்த புருட்டர் போலீஸ் புருட்டாலிட்டி பத்தியான இன்சிடென்ட்டை இம்மிடியட்டாக வித்தின் 60 days தீர்ப்பு கொடுத்துடணும். முன்னாடி இந்த மூணு அறிக்கைகள் இருக்குது, இந்த மூணு விசாரணை அறிக்கைகள்ல எந்த ஸ்டாண்டர்டை இவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்றது ரொம்ப ஓவர் கன்ஃபியூஷனா இருக்குது. அதனால நான் என்ன சொல்ல வரேன், ஓகே, ஸ்பீடி ட்ரையல் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஒன்னு, இரண்டு, இந்த மாதிரியான காவல் நிலைய வன்முறைக்கு போஸ்ட் மார்ட்டத்தை அரசு வழக்கறிஞர், இப்ப நம்ம சட்டத்துல அரசு வழக்கறிஞர் தான் போஸ்ட் மார்ட்டம் செய்யணும். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லுது டீம் ஆஃப் டாக்டர் செய்யணும்ன்றாங்க. இரண்டு, ஒரு ரெண்டு மருத்துவராக குறைந்தபட்சம் இருக்கணும், ஒரு மருத்துவர் வேற மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவராக இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஆனால் வெளிநாடுகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த விக்டிம் ஃபேமிலி அவங்க விருப்பப்பட்ட அவங்களுக்கு ஏத்த மருத்துவர் ஒருத்தர் போடுவாங்க, அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். அதனால ஜார்ஜ் ஃபிளாய்டு இன்சிடென்ட்ல எப்படி நம்ம அமெரிக்க நம்ம அரசு மாதிரி அவனுக்கு கதை விட்டான், அந்த ஜார்ஜ் ஃபிளாய்டுக்கு மது குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு, மது போதை பழக்கம் இருந்துச்சு, அவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்களும் இப்படிதான் ஒரே ஸ்டாண்டர்டான விஷயத்த பரப்புவாங்க. இங்க எடப்பாடி அவர்கள் சொன்னது போட்டுதான் அங்கேயும் அமெரிக்க அரசு சொன்னிச்சு. அப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அப்படி பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி போஸ்ட் மார்ட்டத்தை அந்த விக்டிம் ஃபேமிலி எந்த டாக்டரை சொல்றாங்களோ அவங்கள வைக்கணும். ஒரு ரெண்டு பேர் இருக்கான ஒண்ணு அரசு இருக்கட்டும், அரசு மருத்துவர் கோரிக்கை
மிகப்பெரிய பிழை இது. அப்ப நீங்களுக்கு அடிச்சது அடிச்சு கொண்டது போலீஸ் அதை மருத்துவம் பார்த்த பிணக்குறாவை செய்யறவங்க கவர்மெண்ட் அது மருத்துவர்கள். நான் கேட்கிறேன் தமிழகத்து இந்த 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 ரிப்போர்ட்டை விட்டுருங்க. சாத்தான் குளம் இன்னும் நமக்கு வந்து சேரல. இதுவரை நடந்த காவல் கொலைகள்ல ஆமா போலீஸ் தான் அடிச்சு கொண்டாங்கன்னு அரசு மருத்துவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்களா? இவங்க அடிச்சு கொண்டாங்கன்றது ஏதாவது ஒரு ரிப்போர்ட் இருக்கா? போலீஸுக்கு தெரியாதா? இது மருத்துவருக்கு தெரியாதா? அப்ப மருத்துவர் அறிக்கை வந்து எவ்வளவு முக்கியமான அறிக்கை. அதனால விக்டிம் ஃபேமிலிக்கு வந்து அந்த ரைட்ஸை கொடுத்தாதான் ஓரளவு இதெல்லாம் தெரிவி கட்ட முடியும். இதை புரிஞ்சுக்க முடியுது. என்னோட இறுதி கட்ட கேள்வியாக, இந்த சாத்தான்குளம் வழக்கானது தற்போது சிபிஐ வசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ மீது பல விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட இது எப்போது தீர்வை நோக்கி நகரும், எப்போது தீர்வு கிட்டும்னு ஒரு மனித உரிமையாக நீங்க நினைக்கிறீங்க? உங்க இறுதி கட்ட கருத்து எவிடன்ஸ் படி. எனக்கு என்ன ரொம்ப ஆழ்ந்த கவலைனா, இந்தியாவே உலுக்கிய சங்கர் கொலைய கொலையினுடைய முக்கிய குற்றவாளிய வந்து நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுச்சு ஹைகோர்ட். இந்தியாவே உலுக்கிய சம்பவம் மிக எளிதாக விடுதலை பண்ணிடுச்சு. நீங்க கணக்கு பண்ணி பார்க்கணும், இந்த சுவாதியை கொன்னதாக குற்றம் சாட்டப்பட்ட ராம்குமார் சிறையிலேயே கொல்லப்பட்டான். நந்தினியை இரண்டு மதவாதிகள் மிக கொடூரமான முறையில பாலியல் பலாத்கார தலித் பொண்ணு அரியலூர்ல ரேப் பண்ணி கிணத்துல போட்டாங்க. 15 நாள் கிடைச்சது பணத்தை எடுக்கும் போது அழுகி போய் கிடைச்சு. அந்த வழக்கு இதுவரை நீதிமன்றம் விசாரணைக்கு வரல. தற்கொலை என்ற அளவுக்கு போலீசார் முடிப்பதாக ஒரு தகவல் வருது. நிர்பயா வழக்குடைய குற்றவாளிகளுக்கு நம்ம விரைந்து தீர்ப்பு தண்டனை கொடுத்தோம். அப்ப என்ன இப்ப நான் என்ன சொல்ல குற்றச்சாட்டு வருகிறேன்? பாதிக்கப்பட்ட வெள்ளத்தோளா இருந்தால், பாதிக்கப்பட்டவர்கள் டெல்லி போன்ற பகுதியில் வசித்தால், பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுக்குடி சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால், பாதிக்கப்பட்டவர்கள் இன்போசிஸ்ல வேலை பார்க்கறவங்களாகவோ இல்லாட்டினா மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவர்களாக இருந்தா, குற்றவாளிகள் சாதாரண ஸ்லம்ல இருந்தா, தலித்துகளா இருந்தா, ஏழையா இருந்தா வேகமா தண்டனை கிடைக்கும். ஆனால் இங்கே பாதிப்பு ஏற்படுத்திய ஆட்கள், நீங்க நான் வந்து பில்கிஸ் பானு வழக்கை தான் இங்க ஒப்பிட விரும்புறேன். 2002 குஜராத் கலவரத்துல பில்கிஸ் பானு வீட்டுல 17 பேர் கொல்லப்பட்டாங்க. பில்கிஸ் பானு கேங்கர். ஆனா அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாமே மதவாதிகள், பாஜகவோடு தொடர்புடைய குற்றவாளிகள். அவர்களுக்கெல்லாம் வேற ஆயுள் தண்டனை தான் கொடுத்தோம். ஆனா நிர்பயா வழக்கு குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுத்து கொரோனா காலத்திலும் தூ தண்டை போட்டு விட்டோம், கொண்டுட்டோம். அவ்வளவு வேகமா நடக்குது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இது நல்ல தீர்ப்பு அப்படின்னாக்க அந்த போலீசாருக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும். வெறும் 5 போலீஸ் மட்டும் சொல்ல முடியாது. கூண்டோட மாத்தினாங்க, கூண்டோட எல்லாம் கிடையாது. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய என்டையர் போலீஸையும் மாத்தணுங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்தியாவிலேயே அதிகமாக பட்ஜெட் தமிழ்நாடு போலீஸ் தான். தமிழ்நாடு போலீஸ் தான் ஒதுக்கப்பட்டது. கனரக வாகனங்கள் இங்கே தான் அதிகமாக வச்சிருக்கிறான். வெப்பன்ஸ் இங்கே தான் அதிகமாக இருக்கு. எல்லா இருந்து போலீஸுடைய அத்துமீறல் என்பது தமிழ்நாட்டை வெளியில நீங்க சொல்ற கதை அதெல்லாம். நாங்கள் வந்து பெரிய ஸ்காட்லாந்துல ஈடு இணை இல்லை போலீஸ், அதெல்லாம் பொய். அது குற்றத்தை நீ எவ்வளவு புலனாய்வு செய்து நிரூபிச்சிருக்க, எவ்வளவு கண்ணியத்தோடு நடந்திருக்குன்றதான் கேள்வி. என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு போலீஸ்க்கு மிகப்பெரிய சிக்கல்னா அந்தந்த ஜாதிக்காரன் அந்தந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கான் போலீஸ்காரன். அப்படி இருக்கக்கூடாது. தென் மாவட்டத்துக்காரெல்லாம் தூக்கி வட மாவட்டத்துக்கு போடுங்க, தூக்கி கோவை மண்டலத்தில் போடுங்க, வட மாவட்டத்துக்கு போலீஸ்காரெல்லாம் தூக்கி அங்கே போடுங்க. இது அந்தந்த ஜாதிக்காரன் இருக்கிற அந்த 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 துணிச்சல், அந்த திமிர்த்தனம், இது ஒரு பக்கம். நான் என்ன சொல்ல வரேன், அம்மா இப்ப நீங்க வந்து அந்த வடநாட்டுல இந்த இவன் ஒருத்தர் சுட்டு கொண்டாங்களே துஃபேன்னு ஒருத்தர், தகவல் கொடுத்ததே போலீஸ் தான்றாங்க. இப்ப இருக்கிற எஸ்பி, தமிழ்நாட்டை சேர்ந்த எஸ்பி சொல்றாரு அவனுக்கு உறுதுணையாக இருந்து வரை இருந்ததே காவல்துறை தான் சொல்றாங்க, அரசியல்வாதி தான் சொல்றாங்க, ஆளுகட்சி தான் சொல்றாங்க, எல்லாத்தையும் வளர்த்து விடுற. இப்ப இப்ப இதெல்லாம் இருக்கா இல்லையா? நான் சொல்லல, ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகமும் இந்தியன் இன்ஃபர்மேஷன் ஆஃப் பப்ளிக் ஒப்பீடு சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்திய ஆய்விலே சொல்றாங்க போலீஸ்க்கு மிகப்பெரிய தடையா இருப்பது வந்துட்டு பொலிட்டீஷியன் சொல்றாங்க. ஒன்று நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கான தீர்வு பாத்தீங்கன்னா 60 நாளுக்குள்ள நீதிமன்றம்
விசாரணை பண்ணி அந்த அனைத்து போலீசாரையும் நான் மனித உரிமை தளத்துல நம்பிக்கை இருப்பதனால மரணத்தின் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. அவர்கள் சாகும் வரை சிறையில் இருக்கிற அளவுக்கு தண்டனையை நீதிமன்றம் கொடுக்கும். அதுக்கப்புறம் மற்ற யாரெல்லாம் துணை போனார்களோ, மற்ற காவல்துறையினர், மற்ற வெவ்வேறு துறை அவர்களை அவர்களையும் விசாரணை வளைத்து கொண்டு வரணும். அது கொண்டு வந்தாதான் நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். இப்ப வேகமா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போக 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 அது கரைஞ்சு போய் அப்ப ஒண்ணு நீதிமன்ற தீர்ப்பு வந்து இது வெரி சென்சிட்டிவ் ஆகி போச்சுன்றதுக்கு வேணா கொஞ்சம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃபேவரா வரும். ஆனா அப்பீல்ல இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கும், அப்பீல்ல கோட்டை விடுவாங்க. நான் சொல்றேன் இது நடக்குதா இல்லையான்னு பாத்துங்க. இந்த முக்கியமான வழக்குக்கு அந்த நேரத்துல வர்றது, ஆனா தண்டனை தான் வந்து சரியான நீதியா இருக்க முடியும் இந்த குடும்பத்துக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன், எடப்பாடி அவர்களுடைய மனசாட்சி கேட்கிற ஒரு போலீஸ்கார ஒரு தனிநபர் ஒருத்தன் எவனா கொண்டுட்டானா, நான் அத நியாயப்படுத்தல, எவனா ஒருத்தன் கொள்றானா உடனே ₹1 கோடி அறிவிப்பாரு, அறிவிச்சிருக்கிறாரு. இப்ப கூட ஒரு போலீஸ்கார் இறந்து போனதுக்கு கொன்னதுக்கு ₹1 கோடி. ஆனால் காவல்துறையினரால் கொல்லப்பட்டாக்க 5 லட்சம் 10 லட்சம், இது என்னங்க இது கணக்கு? நிவாரணத்தை கொடுக்கறதுல பாருங்க, ₹1 கோடி நீ காவல்துறை இப்ப ₹1 கோடி கொடுக்குறீங்கல்ல, ஒரு தனிநபர் ஒரு போலீஸ்காரன் கொண்டிருக்கீங்களா, ஏன் அந்த குடும்பத்துக்கு நீங்க ₹2 கோடி கொடுத்துருக்க கூடாது நிவாரணம்? இதெல்லாம் இருக்கு, எல்லா இடங்கள்லையும் இந்த பாகுபாடு முறையில் இருக்கு. ஒரு வழக்கோட தீர்ப்பு மட்டும் கிடையாது, இந்த போலீஸ் சீர்திருத்தம் என்பது என்னை பொறுத்தவரை எப்படி பாக்குற அப்படின்னா, வாகனங்கள் வாங்குறதோ, பணியாளர்களை அதிகமாக நியமனம் செய்வதோ, நவீன முறையான சார்ந்த கருவிகளை கொடுப்பதோ மட்டும் சீர்திருத்தம் கிடையாது. மனித உரிமை சார்ந்த புரிதல், இன்வெஸ்டிகேஷன். இன்னைக்கு நிறைய ஐநா சபையெல்லாம் போலீஸ்காரர்கள் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு இருக்கு. ஃபார்மர் டிஜிபி தமிழ்நாட்டுல இருந்து போய் அட்டன்மெண்ட் வந்தார் ஜெனிவால இந்த ட்ரைனிங்லாம். அப்ப அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் கத்து கொடுக்குறாங்க எப்படி விசாரணை பண்ணணும்னு இருக்கு. இப்ப இந்த வழக்கை பொறுத்த மட்டும் நான் சொல்றேன், கைது பண்ணணும் அவசியமே இல்லை. அர்னேஷ்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் வழக்குல சொல்லியிருக்காங்க, ஒரு குற்றம் 7 ஆண்டுகளுக்கு மேல உள்ள குற்றம் இருந்தாலும் கைது பண்ணணும் இருக்கு. இதை போன வருஷம் 2019 ஜனவரி 31 அனைத்து மாவட்டத்துக்கும் டிஜிபி நோட்டீஸ் அனுப்பியிருந்தார், கைது பண்ணாதீங்கன்னார். 7 ஆண்டுகளுக்கு குறைவா இருந்த குற்றத்துக்கு கைது பண்ண அவசியமே கிடையாது, இவங்க மேல ப்ரீவியஸ் கேஸும் கிடையாது. அப்படி என்ன உங்களுக்கு ஈகோ? அதனால இந்த வேல்யூ சொல்லி கொடுத்தாதான் இதெல்லாம் குறைய பார்க்கும். நிச்சயமா ரொம்ப ஒரு மனித உரிமை தளத்திலிருந்து சாதாரண மக்களுக்கு புரியக்கூடிய அளவுல பல விதமான விஷயங்களை எடுத்து சொல்லி இந்த கேஸினுடைய போற போக்கையும் சொல்லியிருக்கிறீங்க. அதே போல தீர்வை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா எந்த விஷயங்களை செயல்படுத்தணும் அரசு அப்படிங்கிறதையும் ரொம்ப அழுத்தம் தகுந்தமா பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இந்த கொரோனா காலகட்டத்திலும் இணையத்தின் வாயிலாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று எங்களோடு வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.